தேவதூஷணம். காலத்திலே இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோட கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அவனை மோசே நடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பெயர் செலோமேத். அவள் தான் கோத்திரத்தானாகிய திப்ரியின் குமாரத்தி. கர்த்தரின் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு வரும் மட்டும் அவனை காவல் படுத்தினார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ. கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய கடவர்கள். மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். மனுஷருடைய தீய பழக்க வழக்கங்களினால் நல்ல சட்டங்கள் இயற்றப்படுகிறது. ஒருவன் குற்றம் செய்வதினால் அந்த குற்றத்திற்கு விரோதமான சட்டம் இயற்றப்படுகிறது. இந்த வசன பகுதியில் ஒருவன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷிக்கிறான். இவனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனாலும் இவன் செய்த தப்பிதத்தினால் தேவனுடைய நாமத்தை நிந்தித்து தூஷிப்பதற்கு விரோதமான பிரமாணத்தை கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்தை நிந்தித்து தூஷித்தவனுடைய தாயார் இஸ்ரவேல் ஜாதியை சேர்ந்தவள். அவளுடைய பெயர் செலோமித். அவள் தான் கோத்திரத்தாரானாகிய திப்ரியின் குமாரத்தி. தேவனை தூஷித்தவனுடைய தந்தை எகிப்து தேசத்தை சேர்ந்தவன். அக்காலத்தில் இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட புறப்பட்டு வந்திருக்கிறான். இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது அவர்களுக்குள் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களும் இருந்தார்கள். மோசேயும் மீதியானிய ஸ்திரீயை திருமணம் செய்திருந்தார். சிறையிருப்புக்கு பின்பு புறஜாதி விவாகம் பண்ணியவர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டார்கள். வனாந்திரத்திலே இவர்கள் சண்டை பண்ணி கொண்டிருந்தது போல் எகிப்திலே இரண்டு இஸ்ரவேலர்கள் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷிக்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் அவனை மோசேயின் இடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவன் தாயின் பெயர் செலோமித். அவள் தான் கோத்திரத்தானாகிய திப்ரியின் குமாரத்தி. கர்த்தரின் நாமத்தை தூஷித்த மனுஷன் இஸ்ரவேலனாகிய ஒருவனோடு சண்டை போடுகிறான். இந்த சண்டைக்கான காரணத்தை தெளிவுபடுத்தும் வண்ணமாக அவனுடைய பெற்றோரின் பூர்வீகத்தை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷனுடைய தாயார் தான் கோத்திரத்தை சேர்ந்தவள். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பாளையம் இறங்கி இருக்கிற போது ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே பாளையம் போடுகிறார்கள். இந்த மனுஷன் தன் தாயாரின் கூடாரத்திற்கு அருகாமையில் தான் கோத்திரத்தார் கூடாரம் போட்டிருக்கிற இடத்தில் தன்னுடைய கூடாரத்தை போட முயற்சி பண்ணுகிறான். அதை தான் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தடை பண்ணுகிறார்கள். அவனுடைய தந்தை எகிப்தியனாக இருப்பதினால் அவனுக்கு தான் கோத்திரத்தார் மத்தியிலே கூடாரம் போட அனுமதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதனால் இந்த மனுஷனும் தான் கோத்திரத்தை சேர்ந்த இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணுகிறார்கள். இந்த செய்தி யூதருடைய பாரம்பரிய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லோமித்தின் குமாரன் தன்னை இஸ்ரவேலனாக பாவிக்க கூடாது. அவன் தன்னை அந்நியனாகவே பாவித்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் புறஜாதியாரை விவாகம் பண்ணக்கூடாது. ஆனால் இவனோ இஸ்ரவேல் ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்தவன். இவன் அந்நியருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இடத்திலே கூடாரம் போட வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் ஜாதியாருக்குள் விவாகம் பண்ணாமல் வேற்று ஜாதியாரோடு விவாகம் பண்ணினால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த வசன பகுதியில் அவனுடைய பெற்றோரின் பூர்வீகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மனுஷனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனுஷனும் பாளையத்திலே சண்டை பண்ணும் போது இவன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷிக்கிறான். கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில்
இஸ்ரவேல் புத்திரருக்கும் அந்நிய புத்திரருக்கும் வித்தியாசம் பண்ணியிருக்கிறார். இது தேவனுடைய தெய்வீக நியமனம். ஆனால் இந்த மனுஷனோ கர்த்தருடைய நியமத்தையும் பிரமாணத்தையும் அங்கீகரிக்கவில்லை. இவன் அந்நிய புத்திரர் சம்பந்தமான பிரமாணத்தையும் அந்த பிரமாணத்தை இயற்றிய கர்த்தரையும் நிந்தித்து தூஷிக்கிறான். இவன் கர்த்தரை நேரடியாக தூஷித்தானா, அல்லது தன்னோடு சண்டை பண்ணின இஸ்ரவேல் புத்திரன் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்து தூஷித்தானா என்பது தெரியவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்து தூஷித்த மனுஷனை மோசேயினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். மோசே அவசரப்பட்டு அவனை உடனே தண்டித்து விடவில்லை. மோசே அந்த மனுஷனை காவல் படுத்துகிறார். கர்த்தரின் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு வரும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அவனை காவல் படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். கர்த்தரிடத்தில் விசாரித்து முடிவு பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த மனுஷன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்திருக்கிறான். அவனுக்கு நியாயாதிபதியின் கையினாலே மரண தண்டனை கொடுக்க வேண்டுமா, அல்லது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு அவனை விட்டுவிடலாமா என்பதை இஸ்ரவேல் புத்திரர் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ, கேட்டவர்கள் எல்லோரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக, பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய கடவர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்த மனுஷனுக்கு வானத்திற்கும் பூமிக்கும் நியாயாதிபதியாய் இருக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவனை கொன்று போடுகிறார்கள். இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் ஒரு பிரமாணத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நியமனம் பண்ணுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் கர்த்தருடைய நாமத்தின் மீது பக்தி வைராக்கியமாய் இருக்க வேண்டும். கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய பிரமாணத்தின்படி தீர்ப்பு சொல்ல வேண்டும். தேவ தூஷணம் சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய ஆளுகைக்கு விரோதமாகவும் எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் மூலமாக இஸ்ரவேல் சபையார் மத்தியிலே குழப்பமும் சண்டையும் ஏற்படும். இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் ஜனங்கள் மத்தியிலே அமைதியையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்த வேண்டும். மனுஷர் மத்தியிலே குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு கர்த்தருடைய பிரமாணத்தின்படி தண்டனை கொடுத்து சபையார் மத்தியிலே அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியே தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவனை கல்லறியும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லுகிறார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்கிறார்கள். தேவ தூஷணம் சொன்னவனுக்கு முதன் முறையாக இவ்வாறு தண்டனை கொடுக்கப்படுகிறது.